ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. இந்த வீடியோவில் மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். அதாவது நேற்று ரிசல்ட் இம்பேக்டை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணியிருந்தோம். ரிசல்ட் அப்படின்றது வந்து ஒரு பெரிய தாக்கம், ஓரளவுக்கு இம்பேக்ட் இருக்கே தவிர மற்றபடி கேப் டவுன் ஆனதுலேருந்து பெரிய லெவல் ரிலையன்ஸ் வந்து 2% கேப் டவுன் ஆச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த டே முடிகிற வரைக்கும் எந்த ஒரு இம்பேக்டும் இல்லை. ஸோ பேனிக் ஆகிற அளவுக்கு இதனால் நிஃப்டி 250 பாயிண்ட் ஏறப்போ இறங்க போகுது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பேனிக் இருந்தது. ஜஸ்ட்டு ஈவன் 2-3 மணி வரைக்குமே வந்து மார்க்கெட் வந்து ஒரு 20 பாயிண்ட்கள் தான் சைட்வேஸ் போயிட்டு இருந்தது. லாஸ்ட் டைம் ஒரு 50 பாயிண்ட் இறங்கி 60-70 பாயிண்டில் வந்து மைனஸில் வந்து முடிஞ்சிருக்கு. விக்ஸ் வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லை. பேனிக் செல்லிங் வரணும் அப்படின்னா விக்ஸ் ரொம்ப அதிகமாகணும். விக்ஸ் 11 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இன்றைக்கும் ஈவன் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்கில் கொஞ்சம் நெகட்டிவ், அதாவது ரொம்ப பெரிய நெகட்டிவ் இம்பேக்ட் இல்லை, மைல்டாக நெகட்டிவில் எல்லாமே. ஐசிஐசிஐ பேங்க்லாம் நல்லா ப்ராஃபிட் கொடுத்தாங்க, நல்லா கேப் அப் ஆகிட்டு திருப்பி இறங்கி முடிஞ்சிருக்கு. கோட்டாக் இன்றைக்கி நல்லா ரிலையன்ஸை விட கோட்டாக் இறங்கி முடிஞ்சிருக்கு. ஸோ இது மாதிரி தான் இருக்கும் ரிசல்ட் இம்பேக்டை பொறுத்த வரைக்கும். அப்படியே வந்து ஃபுல் ஃப்ளேஜாக மேபி இன்றைக்கி பி வாங்கி வச்சவங்க இன்றைக்கி 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் நிஃப்டி கேப் டவுன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷன் வாங்கி வச்சவங்க நிலமெல்லாம் இன்றைக்கி பாருங்கள், இது மாதிரி தான் நடக்கும். ஸோ அந்த வெயிட்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மார்க்கெட்டில். எனிவே இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து சைட்வேஸ் வித் நெகட்டிவ் பயாஸ் தான், ஒரு மீனிங்ஃபுல்லான டவுன் ட்ரெண்ட்லாம் அதுவும் கிடையாது. அதுவும் லாஸ்ட் மினிட்டில் ஒரு 50 பாயிண்ட் இறக்குனது வந்து இட்ஸ் நாட் எ கிரேட் டீல், பட் சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் வந்து பார்ப்போம். ரிலையன்ஸ் வந்து 2% கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஒரு டோஜி ஃபார்மேஷனில் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியே அது மாதிரி தான், 1-2% தான் இது வரைக்கும் வால்டாட்டி கொடுத்துட்ருக்கு ரிசல்ட்டோட இம்பேக்ட்டு. இதான் லாஸ்ட்டு குவார்ட்டர், 3 குவார்ட்டர் நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிச்சிருப்பேன். ரைட், இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஸ்விங்கோட லோ வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ஓகே, சப்போஸ் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நாளைக்கு வந்து திருப்பி வந்து 2-4-2-3 வரைக்கும் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிலையன்ஸ் வச்சுருக்கவங்க நான் வந்து ஃப்ரைடே வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ரிலையன்ஸுக்கு வந்து இந்த 2500 ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும், அதை பிரேக் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு. இப்போ இன்றைக்கி வந்து பிரேக் பண்ணியிருக்கு, ஆனால் கான்ஃபிடென்ஸாக பேரேஜ் கேண்டல்லாம் வரல, ஒரு டோஜி மாதிரி வந்திருக்கு. ஸோ நாளைக்கும் இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா செல்லிங் பாயஸ் தான் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். பெரிய இந்தளவுக்கு பெரிய இம்பேக்ட் அப்படின்றது வந்து சொல்ல முடியாது. ஒரு ஆல்ரெடி போயிட்டுருக்க அப் ட்ரெண்டோட சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் இந்த சப்போர்ட்டை அது பிரேக் பண்ணதே கிடையாது, ஃபஸ்ட்டு டைமாக இந்த ரிசல்ட்டுனால பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து எப்படி ரீட்டைன் ஆகுதுன்றது பார்ப்போம். ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ரிலையன்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதை இப்போ அவாய்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக ஒரு மீனிங்ஃபுல் இந்த சப்போர்ட்டுக்கு மேலே போகட்டும், திருப்பி 2500 ரூபாய்க்கு மேலே போனால் ரிலையன்ஸ் வந்து பாசிட்டிவ் கண்ட்ரோலில் வரும். இல்லைன்னா இந்த இடத்துல சைட்வேஸ் வித் நெகட்டிவ் பயஸ் தான். பெரிய லெவலில் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி, விக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து ஒரு நெகட்டிவ் பயஸில் அப்படியே சைட்வேஸ் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஒரு 0.5, 0.3 மைனஸ் அந்த மாதிரி தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்றது தான் என்னோடய வியூ. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் நத்திங் டு வரி. அகெயின் ரீஅக்யூமுலேட் பண்ணுறவங்க 2500க்கு மேலே ரிலையன்ஸ் போச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரைடே டிஸ்கஸ் பண்ண சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ஏரியா 19,700 இந்த ரேஞ்சு கீழே வந்து 666ல் இன்றைக்கி கேண்டல் சைஸ் தான் பேரேஷாக இருக்கே தவிர, பட் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு மீனிங் ஃபைபர் பாருங்கள். 20,000 கிட்ட மார்க்கெட் போயிட்டு தான் திரும்பி இருக்குது, 1%ன்றது 200 பாயிண்ட் வரும். இப்போ மார்க்கெட் ஒரு 70 பாயிண்ட் 65 பாயிண்ட்ஸ் இறங்குதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.4 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். ஸோ இது வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணால் நெகட்டிவ், ஓகே மார்க்கெட் வந்து ஸ்டில் புல்லிஷில் இருக்குது, ஆனால் அந்த செல்லிங்கிறது வந்து ப்ராஃபிட் புக்கிங்காக வந்து இப்போ வந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் கீழே இறங்கச்சுன்னா நாளைக்கு இப்போ அடுத்த மீனிங்ஃபுல் சப்போர்ட் நிஃப்டிக்கு வந்து 19,521 தான், 500லேருந்து 521. ஸோ இந்த 160 பாயிண்ட்ன்றதை வந்து ஒரு 0.75% சொல்லலாம் இங்கேருந்து மார்க்கெட்டுக்கு. அப்படியே சைட்வேஸில் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நத்திங் டு வரை, இது வந்து ஜஸ்ட் வந்து இந்த ட்ரெண்டுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். இதை எதை வச்சு சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஒரு நிகழ்வும் அதே மாதிரி தான். இங்கேருந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு ஒரு 4-5 நாள் கரெக்ஷன் வந்துட்டு மேலே போச்சு, திருப்பி இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கரெக்ஷன், அதுக்கப்புறம் அதே தான் ஒரு ஒரு தரையும் மேலே போயிட்டு ஸ்மால் கரெக்ஷன் கொடுத்து தான் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து சைட் வேஸ் போயிட்டு மேலே போச்சு. ஸோ இந்த இடத்துலையும் ப்ராப்பராக சப்போர்ட் லாஸ்ட் 2 டேஸாக இறங்கிட்டுருக்கு. நேற்று வரைக்கும் சப்போர்ட்டை உடைக்கல, இன்றைக்கி உடைச்சிருக்கு. ஸோ ஸ்மால் ஒரு 1% வந்து சப்போஸ் இன்னொரு இன்னொரு இன்ட்ராடே லோ பிரேக் பண்ணிச்சுன்னா
தொடர்ந்து வந்து நிஃப்டி வந்து ஃபாலோ ஆகும். டுவர்ட்ஸ் வந்து 19,521 வரைக்கும் வந்து அதுக்கு சப்போர்ட் இருக்குது. பவுன்ஸ் ஆச்சுன்னா திருப்பி வந்து 19,750 வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். ஃபிபனாக்கியோட சப்போர்ட் வந்து இங்கே தான் இருக்குது, 19,520 தான் இருக்குது. ஸோ சான்சஸ் ஃபார் அந்த நெகட்டிவ் பயாஸ் கண்டினியூ ஆகிறதுக்கு பெரிய லெவலில் அப்படின்றது செல்லிங் க்ரூஷியல். அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற பேனிக் செல்லிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா 19,500 கீழே வந்தால் தான் ஒரு க்ரூஷியல் செல்லிங் வந்து வரும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். இறங்கிட்டு ஒரு 2% இறங்கிட்டு பவுன்ஸ் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு மேஜர் செல்லிங் நீங்கள் நினைக்கிற மாதிரி 200, 400, 500 பாயிண்ட்லாம் இறங்கணும்னா 19,500 கீழே எப்போ ட்ரேட் ஆகுதோ அப்போ தான் வந்து ரியல் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு மைனர் டேர்ம் தான். ஓகே, ஸோ அது வரைக்கும் இப்போதைக்கே வந்து ஒரு ஸ்மால் இன்ட்ராடே செல்லிங் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் பொசிஷனலாக இது கண்டினியூ ஆகும்னு நினைக்காதீங்க. இன்ட்ராடே செல்லிங்க்குனா இப்போ நிஃப்டி வந்து நாளைக்கு லோ உடைச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் புல்லிஷை பொறுத்த வரைக்கும் 19,750 மேலே போச்சுன்னா கன்சிடர் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே சைட் வேஸ் தான் போயிட்டுருக்கும். நிஃப்டி பேங்க் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தில் சின்ன இறக்கம் அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் நிஃப்டியாவது கொஞ்சம் செல்லிங் ஒரு நாள் ஒரு அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டிக்கு வந்து உங்களுக்கு அந்த எந்த ஒரு இம்பேக்டும் தெரியல. இந்த இடத்துல சப்போர்ட் நான் ட்ராப் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஒரு 6 days கண்டினியூஸ் ரேலிக்கு அப்புறம் சப்போஸ் கீழே நாளைக்கு இறங்கிச்சுன்னா இந்த சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 45,650 இந்த ரேஞ்சை சப்போர்ட் எடுத்துகிட்டு பேங்க் நிஃப்டி பவுன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த ட்ரெண்டோட சப்போர்ட் இது வந்து இயல்பு தான். ஓகே, இந்த கீழே வந்து இந்த ட்ரெண்டோட 45,650 கிட்ட சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படியே பவுன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் பாருங்கள் நல்லா ரேலி கொடுத்துட்டு கரெக்ஷன் கொடுத்துனா மேலே போச்சு. இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ ஒரு 2-3 days அந்த சைட் வேஸ் இந்த வாரம் வந்து மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து இந்த நிஃப்டி 19,750 மேலே ட்ரேட் ஆகணும். பேங்க் நிஃப்டி அகெயின் வந்து 46,250 மேலே ட்ரேட் ஆகணும். அப்போ தான் ஒரு நல்ல அடுத்த அப் ட்ரெண்ட் வரும். இல்லைனா நேரத்தில் சைட் வேஸ் போகிறதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு 2-3 days மார்க்கெட் சைட் வேஸாக இருக்கிறதுக்கு நெகட்டிவ் பயாஸ் வித் சைட் வேஸ் அப்படின்ற தாட்டில் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு 45,650 வில் பி அ க்ரூஷியல் சப்போர்ட், ஸ்ட்ராங் சப்போர்ட் அஸ் வெல். மற்றபடி HDFC பேங்க் ஒன்றும் பெரிய அந்தளவுக்கு எதுவும் இல்லை, சைட் வேஸ் தான், கம்ப்ளீட்டாக சைட் வேஸ் தான். ICICI பேங்க் நல்ல ஒரு கேப் அப் ஆகிட்டு இறங்கி முடிஞ்சிருக்கு. அதே தான், நல்ல ஒரு கேப் அப் ஹை போயிட்டு திருப்பி அந்த ஏற்றத்தில் சின்ன இறக்கம் மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் கோடாக் நேற்று ரிசல்ட் வந்ததில் கோடாக் தான் வந்து இன்றைக்கி பலிக்காடுன்ற மாதிரி வந்து நல்லா செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. 4% அந்த ரவுண்டிங் பாட்டமோட சீக்வன்ஸ் இன்னும் லைவில் தான் இருக்குது, இன்னும் ரிவர்சல் ஆகலை. வில் சி, நானும் வச்சுருக்கேன். ஐசிஐசிஐ ஸ்டில் ஐ எம் ஹோல்டிங். ஓகே, ஸோ எனிவே மார்க்கெட் விக்ஸ் அண்டர் கண்ட்ரோல். இந்த வாரம் அடுத்த 2-3 days வந்து சைட் வேஸ் வித் நெகட்டிவ் பயாஸ் அண்டில் மார்க்கெட் அந்த சப்போர்ட் நான் டிஸ்கஸ் பண்ண சப்போர்ட் எடுக்கிற வரைக்கும் இதுதான் நிலைமை. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் டெலிகிராம் குரூப் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.